சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. காகிதம் காகிதம் அவங்க பணமே இல்லாம கூட தான் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறது? நீங்க காகிதமே இல்லாம டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க, டிஜிட்டல் பட்ஜெட்டுங்கிறீங்க. ஆனால் வாக்கு சீட்டுக்கில் அந்த டிஜிட்டல் அந்த இதில் கொண்டு வர்றீங்கள அந்த வாக்கு எந்திரம் உலகத்தில் எந்த நாடாவது பின்பற்றுதா? வாக்கு சீட்டில் வச்சிருக்கிற அமெரிக்கா காலையில் வாக்குப்பதிவு பண்ணி மாலையில் என்ன சொல்லியிருந்தில்லை. நீங்கள் ஏன் பெட்டி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு இடத்துல வைக்கிறீங்க? டிஜிட்டல் தானே, தட்டி உடனே என்ன சொல்ல வேண்டியதானே? இது ஒரு வேடிக்கை. சும்மா டிஜிட்டல் கிளீன் இண்டியா இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லும்போது, கேஷ்லெஸ் எக்கனாமி அப்படி சொல்லும்போது நாடு ஏதோ வளருதோ அப்படிங்கிற ஒரு மாயை இருக்குல்ல, அதை மக்களுக்குள்ளே விதைக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். இல்லை இது மட்டும் இல்லை, துறைமுகம் கட்டுதல், வானூர்தி நிலையங்கள், வானூர்தி, தொடர்வண்டி, வங்கி, கல்வி, மருத்துவம், சாலை எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டு கடைசியாக என்ன வரும்னா இந்த நாடு தனியார் மயப்படும். அதானி இந்தியா, அம்பானி இந்தியா என்று இந்த அஞ்சு வருஷத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அது வரும். என்ன என்ன கேட்குறீங்க நீங்கள்? அவங்க அதிமுக தானே, அவங்க அதிமுக இல்லைன்னு சொல்லிட்டா நாடு மக்களும் நம்பணும்ல. உங்களுக்கு தெரியும் இருபது முப்பது வருஷத்துக்கு ஜெயலலிதா வந்து இவ்வளோ ஆளுமையான தலைமையாக இருந்ததுக்கு அடித்தளம் வந்து கூட அரணாக இருந்தது வந்து சசிகலாங்கிறது பச்சை குழந்தை கூட தெரியும். அப்போ அதில் அவங்க அதிமுக தானே, நீங்கள் அவங்க இல்லைன்னு சொல்லலாம். அவங்க இந்த அமைச்சர்களாக அமைச்சராகிறதுக்கு காரணமாக இருந்தவங்களை அவங்க தான். இந்த அமைச்சர்கள்லாம் அதிமுகவில் சேர்றதுக்கு முன்னாடி இருந்து அவங்க அதிமுகவில் இருந்தவங்க, அது எங்கள் உலகத்துக்கே தெரியும், அதை பேசிட்டு வேண்டியதில்லை. இல்லை எம்ஜிஆர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சியை வந்து விமர்சனம் செய்கிறத நீங்கள் வந்து கவனிக்கணும். ரஜினி, கமல் போன்றவர்கள் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறத தான் நம்ம இது பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் ஒரு திராவிட அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் ஒரு கட்சியை தொடங்கும் சொல்லிட்டு ஒரு திராவிட கட்சியின் தலைவர் ஆட்சியவே நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எப்படிப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடுங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த இடத்துல நம்ம விமர்சிக்க வேண்டியது எம்ஜிஆர் வந்து ஆகப்பெரும் ஆட்சியை கொடுத்துட்டாருன்னு பேசுகிறத நான் ஏற்கலை. நூறில் ஒன்றில் மிகச்சரியாக இருக்கார், அது எங்கள் அண்ணனுக்கு துணையாக இருந்ததுல. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் என்ன? அப்படி பார்த்தா திமுகவில் கூட தான், திமுகவின் தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கார், அவருடைய மகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, எங்கள் அண்ணன் ஆ ராஜா கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது அப்படி பார்த்தா அப்போ அவங்களுக்கு தார்மீக உரிமை இல்லை, இவங்களுக்காக இருக்க உரிமை இல்லையே. அதாவது இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிக்கிறதன் மூலமாக ஒரு இஸ்லாமிய மக்களிடத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி ஒரு மத கலவரத்தை தூண்டிவிட்டு அதன் மூலமாக அரசியல் லாபம் அடைகிறதுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் அந்த கூட்டம் வந்து நினைக்குதுங்கிறத நமக்கு தெரிய முடியும். ஏன்னா நபிகள் நாயகத்தை தொட வேண்டியது இல்லை. இப்போ ஒரு கோட்பாட்டு அளவில் நாங்கள் என்ன நினைப்போம்னா, உன் மதம் சிறந்தது வழிபடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு, அதுதான் எங்கள் கோட்பாடு. இப்போ அதில் வந்து நீங்கள் அவர் ஆண்மையற்றவருங்கிறீங்க, ஆண்மைங்கிறத நீங்கள் என்னவா புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ எங்கள் ஐயா, எங்கள் தாத்தாக்கள் வந்து காமராஜும் எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தவரும் திருமணம் செய்யலை, அவங்க ரெண்டு பேரும் ஆண்மையற்றவர்களா? இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி எண்ணற்ற ஈகங்களை செய்து சிறை கொட்டடியில் கிடந்து
கடைசி வரை மக்களுக்காக தன்னுடைய ஆசாபாசங்களை அடக்கி கொண்டு சுய தேவைகளை எல்லாம் குறைத்து கொண்டு மக்களுக்காக போராடிய ஒரு செயல் இருக்குல்ல, இதுதான் ஆகப்பெருமான்மை. இது தெரியாத அடிப்படை தெரியாத ஒரு மடையன்ட்ட போய் நம்ம எப்படி பேசிக்கிறது? புள்ள பெறது மட்டும்தான் ஆண்மையா சொல்லு? இது என்ன பைத்தியகாரத்தனம் மாதிரி? அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்கார்ல வாஜ்பாய், அவர் திருமணம் செய்யலை, அவருக்கு ஆண்மை இல்லையா? கட்டின பொண்டாட்டி விட்டு யசோதா விட்டு போயிட்டாரு நரேந்திர மோடி, நாட்டின் முதன்மை அமைச்சர், உங்கள் தலைவர், அவருக்கு ஆண்மை இல்லையா? அப்போது பொண்டாட்டியோட ஒழுங்கால் குடும்பத்தை துப்பு இல்லை, நீ ஆண்மை உள்ளவனா நான் கேட்கணுமா? இது பைத்துக்கிறத்தனமா இல்லை? இது என்னன்னா இந்த இந்த நிலத்தில் நபிகள் மீது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளப்பரிய பற்றும், அவர் வழியில் நடக்கிற ஒரு மக்கள் வந்து இருக்கிறாங்க, பற்றுக்கொண்டு வழியில் நடக்கிற மக்கள் இருக்காங்க. அந்த மக்களை உணர்வை தூண்டி கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக வாக்கறுவடை செய்ய முடியுமாங்கிறத இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் கருதுது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதனால தான் அதை கடுமையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வை அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தமிழர்கள் நாங்கள் இந்துக்களே கிடையாது, புரியுதா? இந்த அரங்கத்தில் இருக்க எல்லாத்தையும் கேளுங்க, நாங்கள் சைவர்கள். எங்கள் சமயம் சிவசமயம், முருகனை வழிபடுகிற சைவ சமயம், திருமால் அதாவது கண்ணன் அவரை வழிபடுகிற மாலியம், புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கு கோட்பாடுகளே வேற. எங்களை நீங்கள் ராவோட ராவா சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் மதமாக மாற்றி விட்டுட்டீங்க. நீங்கள் தான் கிறிஸ்துவ கைக்கூலி. அவன் உருவாக்குற நாடு இந்தியா, அவன் உருவா போட்ட சட்டம் இந்து, அதை கைப்பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் கிறிஸ்துவ கைக்கூலியாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ வெளியேற்றப்பட்டார், வெளியில் போய் வேற கட்சியில் இருந்துட்டாங்க, என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி தான் பேசி ஆகணும். சிஏஐக்கு எதிராக அதிகமாக ஒரு அரசியல் தலைவன் எல்லா இடங்கள்லையும், அப்போ வந்து எனக்கு தொண்டையில் புண்ணு மாதிரி வந்துட்டுது, அது ரொம்ப விட்டுட்டிங்கன்னா புற்றாயிருங்கிறாங்க மருத்துவர்கள், நீ பேசவே கூடாது 2 மாசத்துக்கு. அந்த இடத்துல ரத்தம் கசிய கசிய போய் எல்லா ஊர்லேயும் பேசிட்டு இருந்தேன். சிஐஏ நாங்கள் எதிர்க்கலைன்னு பேசுகிறோம். நீங்கள் சிஐஏ கொண்டு வந்தது யார்? நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர், உங்கள் கட்சி, நீங்கள் கூட்டணியில் வச்சுருக்கிற காங்கிரஸ், அதான் கொண்டு வந்தது. அதை வந்து எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நாங்கள் யார்ட்டும் சொல்லி, நான் அந்த அளவுக்குலாம் அவங்க எனக்கு நெருக்கமானவர்களும் கிடையாது, இதை பேசாதீங்கன்னு சொன்னது கிடையாது. பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நான் ஏன் ஒருபுறம் போய் சிஐஏ எது பேசுகிறேன்? இவரை பேசாதுன்னு சொல்லிட்டு நான் ஏன் போய் பேசணும்? அங்கே போயாச்சு, அதுக்கு 2 வார்த்தை ஏதாவது பேசுனா தான். தேர்தல் நேரத்தில் ஏதாவது கொடுவையாரு, நாங்கள் 2 திராவிட கட்சிகளையும் சம அளவில் எதிரியாக வச்சு தான் நாங்கள் சண்டை போடுறோம், உங்களுக்கு புரியுதா? அப்புறம் அது கவனிக்கும்னா என்ன கவனிக்கும், என்ன கவனிக்கும், என்ன உலகமே எங்களை கவனிக்குது, எல்லாருமே எங்களை கவனிக்கிறாங்க. அப்புறம் இதில் என்ன கவனிக்கிறேன்னா என்ன கவனிக்கும்? இதை பலமுறை சொல்லிட்டேன், கோட்பாட்டளவில் என் எதிரி திமுக தான். ஏன்னா நீங்கள் திராவிடம் பேசுகிறீங்க, அதிமுக திராவிடம் கிராவிடம்லாம் பேசுகிறது கிடையாது, திராவிடங்கிறீங்க, நாங்கள் தமிழ் தேசம்ங்கிறோம், ரெண்டு பேருக்குன்னா ஜண்டை, அதனால் வாங்க பேசுவோன்றோம். விளங்குதா? விளங்குதா? நீங்கள் எங்கள் அப்பா நம்மால் வர சொன்ன மாதிரி உலகத்தின் எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கும், தமிழ்நாட்டுக்குள்ள எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனீங்கன்னா திமுக இருக்கும். அதனால தான் அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் புறணியே பேசிட்டுக்கிறீங்க. ஒரு கேள்விங்கிறத ஆக்கப்பூர்வமாக, ஒரு தலைவன்கிட்ட கேள்வி கேட்கறத ஆக்கப்பூர்வமாக கேட்கணும், புறணியை பேசிட்டு கூடாது, புரியுதா? அவர் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு என்ன, நீ பெரிய வக்கீல் அரசியல் போய்க்கு நான் குற்றச்சாட்டு வச்சுட்டு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு ஆக்கப்பூர்வமாக கேள்வி கேட்டு பதில் பெற முடியுமா? முடியலையா? விட்டுருங்க, எதுக்கு போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்ன குற்றச்சாட்டு அடுத்தவன் சொல்கிறதா குற்றச்சாட்டு? நான் உலகத்தையும் குற்றச்சாட்டு பண்ணுறேன், நான் குற்றச்சாட்டு எத்தனையோ வச்சுருக்கீங்களா, பதில் சொல்கிறீங்களா? போய் ஸ்டாலின்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன், நான் கேட்குறேன், சிஏஏ கொண்டு வந்தது யார் கேட்டு சொல்லுங்கள். இந்த என்ஆர்சி என்ஐஏ இதெல்லாம் கொண்டு வந்தது யார்? நீட்டை நீங்கள் எதிர்க்கிறேன்றீங்க, ஆதரிக்கிற காங்கிரஸோட கூட்டின்னு வச்சுருக்கிறீங்க, அதுக்கு ஒரு கேள்வியை கேட்டு கொண்டு வாங்களே பதில. ம்
இதுவரை உறுதியாக இருக்கேன், நாளைக்கு என்ன நடக்குன்னு அப்புறம் பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, ராமராஜ்யத்தை யார் அமைப்பா? ராமராஜ்யத்தை நிறுவ போறது யாரு? பாஜக. இப்போ யார் ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு? எப்படி நடந்துகிட்டு இருக்கு ராஜ்யம்? 6 வயசு பிள்ளையை கற்பழிக்கிறது, 8 வயசு பிள்ளையை கற்பழிக்கிறது, கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது, எல்லாத்தையும் தனியார்மயப்படுத்தி விற்கிறது, அதான ராமராஜ்யம் இப்போ நடந்துகிட்டு இருக்க? 8 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குல்ல, 7 வருஷமாக யார் ராஜ்யம் அது? ராமராஜ்யம் எவ்வளோ கேவலமாக இருக்கு பத்தியெல்லாம். இவங்க நிறுவன நினச்ச ராமராஜ்யம் அவரை கேவலப்படுத்துகிறாங்க. ராமர்னு ஒருத்தரை இதை விட இழிவுபடுத்த முடியாது நீங்கள். இதுதான் ராமராஜ்யம். இப்போ இருக்கிற ஆட்சி உங்களுக்கு பிடிக்குதா? பிடிக்குதா சொல்லுங்கள். இந்த வேளாண் சட்டம், இந்த சிஏஏ, என்ஆர்சி, என்ஐஏ இதெல்லாம் பிடிக்குதா? இந்த பண மதிப்பிழப்பு, இந்த நீட்டு இதெல்லாம் ஏற்கிறீங்களா? இதெல்லாம் தான் ராமராஜ்யமா? இதை நிறுவுறதுக்கு ஒரு கட்சி, அதுக்கு ஒரு அதை பேசுறது ராமராஜ்யம் ராமராஜ்யம். ஐயோ, நிறுவ போகிறதே நீங்கள் தான்யா, அந்த ஆட்சி தான்யா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அது இவ்வளவு கேவலமாக இருக்கே, நீங்கள் ஏன் அவரை கேவலப்படுத்துறீங்க? அவர் என்ன சொல்லுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் அரசு, அவர் ஆட்சி, இந்த பட்ஜெட் சரியில்லை சுமார் அப்படின்னு சொல்லுவார். என்ன எல்லாரும் சொல்கிறது தான், அதில் மோடியும் விதி விளக்கல்ல. அவங்க பெருமையாக பேசுவாங்க, சிறப்பான பட்ஜெட்டு. சரி, இதுக்கு முன்னாடி பட்ஜெட் படிச்சிருக்காங்க 7 வருஷமாக, இது 7வது வருஷம். அதுக்கு முன்னாடி 6 வருஷம் படிச்சிருக்காங்க. என்ன நாடு வளர்ந்துருக்கு? வளரும் நாடு பட்டியலிருந்தே நாடை நீக்கிட்டாங்க. மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி, நாடே பிச்சைக்கார நாடாயிருச்சு. 80 கோடி ஏழை மக்கள்னு நாட்டின் நிதியமைச்சரே படிக்கிறாங்க. 80 கோடி ஏழை மக்கள், அதில் அன்றாடங்காட்சிகள் தினக்கூலிகள் 45 கோடிங்கிறாங்க. அப்புறம் என்ன டெவலப் இருக்கு? கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே நாடு பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி விட்டுருச்சு, அது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்மளை வந்து அதுக்கு உலக வங்கியே சொல்லிருச்சு, பணம் செல்லாது என்று சொன்னதும் ஜிஎஸ்டி என்கிற வரி விதிப்பும் தான் இந்தியாவின் பொருளாதாரம் இவ்வளவு ஒரு வீழ்ச்சியை சந்தித்ததுக்கு காரணம் என்று நான் சொல்லலை, உலக வங்கியே சொல்லிருச்சு. வேற அது எங்களெல்லாம் ஒரு பைத்தியக்கார கூட்டமாக கருதுறது. ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது யார் யார் சொல்லுங்க? ஜெயராம் ரமேஷ். யாரோட ஆட்சி கூட இருந்தது யார்? திமுக. அப்புறம் அவர் ரெண்டு பேரும் உட்காந்து ஜல்லிக்கட்டை பார்க்குறதுலாம் போராடி வென்றது யார்? நாங்கள். எப்படி இதெல்லாம் கொடுமை. தமிழ் மக்களை வந்து அரசியல் அறிவு தெளிவில்லாத ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அறிவு கட்ட கூட்டம்னு நினச்சிக்கிட்டு ஏமாத்துறோம். அவர் செய்ய மாட்டார். உலக அழகிய யாராவது பட்டம் என்று வந்தால் பாராட்டுவார், அது மாதிரி செய்வார். வெளியே அவர் வந்து இந்த மக்களின் துயரத்திலெல்லாம் பங்கேற்க மாட்டார், அவருக்கு அது தெரியாது. இஸ்லாமிய மக்கள் கொல்லப்பட்ட போது உங்கள் மனநிலை எப்படி இருந்ததுன்னு கேட்டதுக்கு, காரில் போகும்போது ஒரு நாய்க்குட்டி வந்து அடிபட்டா எப்படி வருத்தப்படுமோ அந்த மனநிலை தான் எனக்கு இருந்ததுன்னு சொல்கிறவரை போய் நீங்கள் விவசாயி 60 பேர் செத்து போயிட்டான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எப்படி? அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், பாரதிய ஜனதா மானுட குலத்தின் எதிரி என்று திரும்ப திரும்ப நாங்கள் பதிவு பண்ணோம். அது நாட்டையே வெல்றதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கேன். புரியுதா? இத்தனை தொகுதியில் வெல்லுவேன் அப்படின்னு நான் சோசியக்காரன் ஒன்றும் கிடையாது, கணிச்சு இப்படி சொல்கிறது. இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, பணப்பெட்டியும் அந்த ஓட்டு பெட்டியும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எத்தனை தொகுதியில் வெல்றேன்னு சொல்கிறேன். அது ரெண்டு என்கிட்ட இல்லை.